சேனல்ல சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி தான் பார்க்க போறோம். ட்ரைட் ஃபிஷ் கறி, அதாவது கருவாடு தொக்கு எப்படி பண்றதுங்கற பார்க்கலாம். இந்த இது ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கருவாடை நல்ல மசாலால ஊற வைக்கணும். சோ அதை எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். 1 ஸ்பூன் chili powder ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா mix பண்ணிக்கோங்க. salt ஆட் பண்ணவேனா நான் யாருக்குனவே dried fishல salt ஆட் பண்ணிருப்பாங்க. chili powder நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 teaspoon turmeric powder ஆட் பண்ணுங்க. இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணிட்டு ஒரு 10 minutes serve பண்ணிருங்க. இப்போ ஒரு panல oil heat பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க dried fish கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி fry பண்ணி ஆட் பண்ணும்போது அந்த கறியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ நீங்களும் இந்த மெத்தட skip பண்ணாம ட்ரை பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பரா ஃப்ரை ஆயிட்டு இருக்குன்னு. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இத நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்பவே சாப்பிடணும் போல இருக்கா? அப்ப கண்டிப்பா இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி இல்லீங்களா? இந்த கிரேவி செய்யறதுக்கான இன்கிரிடியன்ஸ் பார்த்திடலாம். ஒரு கப் வெங்காயம், 2 ரஃபா சாப் பண்ண தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை இலை, அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ட்ரை ஃபிஷ். மண்பாண்டத்தில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா ட்ரெடிஷ்னலாக இந்த டிஷ் மண்பாண்டத்தில் தான் செய்வாங்க. இப்போ அதில் ஆயில் ஹீட் பண்ணி 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஆயிலில் வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குன்னு. இப்போ இத ஒரு லெட் போட்டு மூடிடலாம். அப்பதான் வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு நம்ம கிரேவியில சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சு சேர்க்கும் போது ரொம்பவே ரிச்சா இருக்கும் டேஸ்ட். தக்காளியும் நல்லா வதங்கி வர வரைக்கும் லிட் போட்டு மூடிடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இதுல 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துருக்க கருவாடை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இதை ஒரு லிட் போட்டு மூடிடலாம். சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ட்ரைட் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.